அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். தற்போது கொரோனா 144 சூழ்நிலை இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வலைதளங்களும் என்னுடைய சேனலில் பதிவிட்டு வர்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து எது குறித்ததுன்னா, ஆர்டிஐ வந்து தமிழ்நாட்டிலையும் இனிமேல் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படிங்கிற பண்ணக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறக்கு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய பிளேலிஸ்ட் போனீங்கன்னா, கிராம சபை வீடியோக்கள் தனித்தனி தொகுப்பாக, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் தனித்தனி தொகுப்பாக, இன்னும் கிராம சபை ஆலோசனைகள் ஜிபிடிபி எல்லாமே தொகுப்புகளாக இருக்குது. பிரயோஜனமாக இருக்கும், பொறுமையாக பாருங்கள். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இயர்லியரா வர்றதா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ இயர்லியரா வேணா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ஆர்டிஐ பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு இந்த ஜியோக்குள்ள வந்துடுதேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 வந்து நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் பயன்படுத்த முடியாது வந்திருக்கு. இந்த ஆர்டிஐ தகவலை நீங்கள் கதை பார்க்க வந்த உங்கள் அனைவரையும் மக்கள் விழிப்புணர்வு மையம் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். ஆர்டிஐ நீங்கள் மனு அனுப்புகிறாந்தா 6-1 பிரிவில் அனுப்புவீங்க. அப்புறம் தரலைன்னா ஃபஸ்ட் அப்பீல் 19-1 பண்ணுவீங்க. அப்புறமும் தரலைன்னா 19-3 பண்ணுவீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து, இனி ஆன்லைனில் ஆர்டிஐ வந்து படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. 6-1 சரி, 19-1 நம்ம ஃபஸ்ட் அப்பீல் ரெண்டுமே ஆன்லைன் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே செகண்ட் அப்பீல் ஆன்லைனில் வந்துட்டு அது குறித்து கண்டிப்பாக விரைவில் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட வலைதளங்கள் இருக்குது, அது ரெண்டாவது ஜியோ எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஆர்டிஐ வந்து இவ்வளோ நாளும் நம்ம லெட்டரில் எழுதி அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சு அவங்களுக்கு தபாலில் அனுப்பிட்டு இருந்தோம். அதுக்கு ஃபீஸ் பே பண்ணுறாருந்தா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டிட்டு இருந்தோம். இன்னும் பல்வேறு முறைகளில் நீங்கள் வந்து பே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இனி கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக ஆன்லைனில் பண்ண போகிறாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரையல் வெர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆன்லைன்லேயே வந்துடும். பே பண்ணுறதும் நீங்கள் நம்ம எப்படி மத்திய அரசுக்கு ஆன்லைனில் பே பண்ணுறோமோ அதே போல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, இது வந்து இப்போ வந்து எலக்ட்ரானிக் பேஸில் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே சம் ஸ்டேட்டில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, மேகாலயா, ஒடிஷா, உத்தரப்பிரதேஷ், இன்னும் சம் இடத்துங்கள்லாம் இருக்கிறது. அப்படியே அதே சாஃப்ட்வேர் தான் அப்படியே இங்கே மைக்ரேட் பண்ணி நமக்கும் பண்ண போகிறாங்க. ஸோ ஈஸியாக விரைவாக பண்ணிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ட்ரையல் வெர்ஷன் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே செகண்ட் அப்பீல் பண்ணுறதுக்கு TNSSC government.in அந்த வெப்சைட்டில் 13/8/2018 இருந்தே இருக்குது செகண்ட் அப்பீல் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து இதில் என்ன நமக்கு முக்கியமாக அவங்க சொல்ல விரும்புகிறாங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கோரும் விண்ணப்பங்கள் பொதுமக்கள் நேரிலோ தபால் அனுப்புகின்ற தற்போதைய நடைமுறையினை எளிமைப்படுத்தும். அதை நீங்கள் நேரில் போகிறீர்கள், தபால் அனுப்புகிறீர்கள், இதை இன்னும் எளிதாக்குறதுக்கு இன்டர்நெட் இருந்தால் போதும். தகவல் கோரும் விண்ணப்பங்களையும் முதல் மேல்மட்ட மனுக்களையும் இணையவழியில் சமர்ப்பிக்கும் வசதி இந்த நிதியாண்டிலிருந்து படிப்படியாக ஏற்படுத்தப்படும். ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா, 6-1 ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. எங்கே பண்ண போகிறாங்க, எக்ஸாம் இப்போ வந்து டெல்லி அங்கே ஏற்கனவே இருக்குது NIC, அதான் நமக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே அங்கே பண்ண அதே தான் இங்கேயும் பண்ண போகிறாங்க. ஸோ ஈஸியாக விரைவில் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து எங்கே பண்ண போகிறாங்கன்னா, பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, தலைமைச் செயலகத்தில் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் ட்ரையல் பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் வெர்ஷன் இன்ஷியேட் அதெல்லாம் செக் பண்ண, அதுக்கப்புறம் நேஷ்னல் ட்ரையல் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க. ட்ரையல் ரன் கண்டக்ட் டு பைலட் ரன் மேஜர் டிபார்ட்மெண்ட் சச்சஸ் ஸ்கூல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாவது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாகலாம் முடிஞ்சிட்டுன்னா பைலட், அப்புறம் ப்ராஜெக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து ஹார்ட்வேர், அதாவது எவ்வளோ தேவைப்படும் எல்லாமே அனலைஸ் பண்ண அப்புறம் மக்களுக்கு பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. பேமெண்ட் பண்ணுறக்கும் இவ்வளோ நம்ம ஸ்டாம்ப் ஓட்டிட்டு இருந்தோம், இனி வந்து ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிடலாம் அந்த ஆப்ஷனும் கொண்டு வந்துடுவாங்க. பெண்டிங் அமௌண்ட் தமிழ்நாடு ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க நம்புகிறேன். அப்படி தான் போட்டிருக்காங்க. பேமெண்ட் வந்து எஸ்பிஐக்கு பேங்க் கேட்வே வழியாக பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்வே வழியாக நமக்கு பே பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. இது குறித்த ஒரு செய்தி குறிப்பும் வந்துருந்து அதை அப்படியே ஷோ பண்ணியிருந்தேன், கொஞ்சம் சுருக்கிடுதேன். ஓகே, தமிழ்நாடு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த செயலாளர் ஸ்வர்ணா வெளியிட்ட அரசாங்க குறியீட்டு
எஸ் வேணா அவங்க கூறப்பட்டு இருப்பதாவது ஆர்டிஐ வந்து எழுத்து பூர்வமாகவோ எலக்ட்ரானிக் மொழியோ ஆங்கிலம் அல்லது ஹிந்தி உள்ளூர் மொழியோ அனுப்ப முடியும். தமிழகத்தில் டைப் செய்யப்பட்ட அல்லது கையால் எழுதப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றது. எலக்ட்ரானிக் முறையில் விண்ணப்பங்களை பெறுவதற்கு இங்கு வழிவகை செய்யப்படவில்லை. தற்போது ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க மத்திய அரசு ஒரு இணையதளத்தை உருவாக்கியுள்ளது. கர்நாடகா மராட்டியம் உள்பட பல மாநிலங்கள் அதை நடைமுறைப்படுத்திவிட்டன. தமிழகத்தில் இரண்டாவது மேல்முறையீட்டுக்கு விண்ணப்பிக்க 2018 ஆண்டிலிருந்து இணையதளத்தில் வசதி செய்யப்பட்டுள்ளது. இதை மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதி கேட்டு பல்வேறு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சென்னை ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டிலும் இது தொடர்பாக வழக்கல் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் சட்டசபையில் பேசிய பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் தகவல் கோரும் விண்ணப்பம் மற்றும் முதல் மேல்முறையீட்டு விண்ணப்பம் ஆகியவற்றை தாக்கல் செய்யும் முறை எழுப்பப்படும் இந்த நிதியாண்டில் சொன்னாங்க. அதுதான் இப்போ பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆர்டிஐ பற்றிய சம் வலைதளங்களை உங்களுக்கு நான் ஷோ பண்ணிருக்கிறேன், பாருங்க. சில முக்கிய ஆர்டிஐ இணையதளங்கள் இதில் தான் நம்ம செகண்ட் அப்பீல் பண்ணுவோம். ரைட் சைட் கார்னரில் இந்த வெப்சைட்டில் இது நம்முடைய கவர்மெண்ட் ஒரு ஆர்டிஐ வெப்சைட் தான். நிறைய தகவல் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கிறவங்க பாருங்கள். ஆர்டிஐ டிபார்ட்மெண்ட் வைஸ் எங்கெங்கே என்ன இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டீட்டெயிலும் இதிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் இருக்குது சம் டீட்டெயில்ஸ். மத்திய அரசுக்கான ஆர்டிஐ வெப்சைட் இது. இது குறித்தும் கண்டிப்பாக விரைவில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஆர்டிஐ அனுப்பும்போது கவனிக்க வேண்டியது, அனுப்புனர் பெறுநர் போடணும், கட்டணம் செலுத்திய முறை. இப்போ வந்து ஆன்லைன் பேஸ்ட், இனிமேல் வந்துட்டுனா ஆன்லைன் சொல்லிக்கலாம். குறிப்பிட்ட இயர் இந்த டேட்டு இந்த டேட் போட்டு கேளுங்க, ஒரே ஆஃபீஸில் இருக்குமே கேளுங்க, முடிந்த அளவு குறைவான தகவலை கேளுங்க. என்னுடைய சமூக வலைதளங்கள் அனைத்தும் சிஎம் செல் ஜான்சன் இந்த நேமில் பயணித்து வருகிறேன். இவ்வளோ நேரம் இதை பார்த்துக்கு பொறுமையாக பார்த்துக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இயர்லியராக வர்றாருந்தால் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.